உலகம் வழங்கும் செலிபிரிட்டி கிச்சனில் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் எபிசோட் நிஜமாகவே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் கூட ரொம்ப சிறப்பான, அழகான, திறமையான, தன்னம்பிக்கையான, ஸ்டைல்னால் இவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழகான கெஸ்ட் இருக்காங்க. மயூரி என்னும் திருமதி சுதா சந்திரன் அவர்கள். வெல்கம் மேம். இனிய புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நைஸ் டு see you here. Thank you. I wish you the same even to the audience. Happy Pongal. ஒரு நியூ இயர்ல ஒரு புது பிகினிங்ல இந்த மாதிரி ஒரு ஷோ வந்திருக்கீங்க. Thank you so much. It's nice to have you here. In fact 2015 ல ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றேன். ஏனா குக்கரி ஷோ I've never attended a cookery show. லைஃப்ல குக் பண்ணது இல்ல. குக் பண்ணதே இல்ல. குக் பண்ணி இந்த மாதிரி ஷோல எல்லாம் வீட்லயே குக் பண்ணது இல்ல. அது ஒரு வேற விஷயம். குக் பண்ணாலும் பெரிய டிசாஸ்டராக தான் இருக்கும். பட் சரி 2015 ஏதாவது புதுமையாக பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஆஃபர் வந்தோடனே சரி ட்ரை பண்ணிப்பா. புதுயுகம் எல்லாமே புதுமையாக நடக்கும் மேம். ரொம்ப கான்ஃபிடென்ஸோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறேன்னு திங்க் பண்ணுறது தான் ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா பாவம், ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ண போகிறேன். பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ, ஸோ கண்டிப்பாக ரசிப்பா. கண்டிப்பாக வாட் எவர் ஐ குக் ஷீல். எப்போவுமே சமைக்கிறவங்க கவலைப்படவே வேண்டாம், அதை பற்றி சாப்பிட்றவங்க மட்டும்தான் கவலைப்படணும். சரி ஓகே. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக நிறைய வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன குக் பண்ண போகிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். தென் ஐ வில் டாக் அபவுட் யூ. ஐ வாண்ட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் யூ. ஆக்சுவலி அது இன்றைக்கி நான் எது பிளான் பண்ணியிருக்கேன்னா, சரி நாங்கள் எல்லாம் ஒர்க்கிங் லேடிஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் குக்ஸ் இருக்காங்க வீட்டில். பட் மெனி அ டைம் என்ன இருதுன்னா, வீட்டுக்கு வரைச்ச சில நேரத்தில் குக்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ சம்திங் வெரி இன்ஸ்டன்ட் நம்மளுக்காக வீட்டுக்கு வந்தோம், சரி ஷூட்டிங்லேருந்து வந்தோம், ரொம்ப பசிக்கிறது ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஆமாம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் பேங்கிங் ஆன் பன்னீர். ஏன்னா பனீர் ஒரு லோ கேல் டயட்னு சொல்றாங்க. நீங்க வெஜிடேரியன்? பக்கா வெஜிடேரியன். அப்ப பனீர் சாப்பிடாத வெஜிடேரியன் இருக்கவே முடியாது. ஏன்னா எந்த டயட்டிஷியன் கிட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது பனீர் தான். சரி ஓகே, பனீர் வச்சு ஒரு டிஷ் இன்னைக்கு பண்ணலாம்னு திங்க் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் அ பனீர் அண்ட் டொமேட்டோ காம்பினேஷன்ல, பனீர் டொமேட்டோ பசந்தா. வாவ், பசந்தா பசந்தா. அண்ட் அதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குமே அந்த டிஷ்ஷுக்கு. எஸ் இந்த காம்பினேஷன் கீ ரைஸ். ஐ மீன் கீ ரைஸ் இஸ் எல்லாருமே குக் பண்ணுற ஒரு ஐட்டம். பட் பீங் அ பக்கா வெஜிடேரியன், ரைஸ் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. பீங் அ ஐ ஹவ் லாட் ஆஃப் ரோட்டீஸ் அண்ட் சப்பாத்திஸ் எல்லாம். பட் அந்த லாஸ்ட் ஒன் மவுத் ஆஃப் அந்த சாதம் போல என்ன டின்னரே கம்ப்ளீட் ஆக மாட்டேங்கிறது. வாவ், சூப்பர், நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி ரெடி பண்ணிகிட்டே நம்ம உங்களை பற்றி நிறைய பேசலாம். என்ன பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி எஸ் வில் டேக் திஸ் பா. ப்ரொஃபஷ்னலாக ஆன் பண்ணுறீங்க. எல்லாம் பில்டப் தான் பண்ணுங்க. நல்ல வெயிட்டான டிஷ் தான் அது. ஆமாம், சாப்பிடணும்னா கரெக்டாக சாப்பிடுவோம். வா, நல்ல ரெண்டு ஸ்பூன் நெய். மூணு. See, I'm married to a Punjabi. Okay. So, basically, அவர் பெரிய ஃபுட்டி. நான் அவருக்காக என்றைக்குமே குக் பண்ணதில்லை. ஸோ இது ட்ரை பண்ணி இது ஓகே ஆயிடுச்சுன்னா, I think he's going to ask you to cook every day. ஐயோ, அதெல்லாம் முடியாது. ஸோ பேசிக்லி கீல பன்னீரை ஃப்ரை, பன்னீரை கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரி கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி. இந்த பன்னீர் ஃப்ரை ஆகும்போது அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு. கண்டிப்பாக எனக்கு வந்து டெல் மீ அபவுட் யுவர் என்ட்ரி இன் டு ஃபிலிம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலி இன்ட்ரொடக்ஷன்ல நீங்க சொன்னது பேர் மயூரி சுதா சந்திரன் சொல்லி. ஸோ த இன்ட்ரொடக்ஷன் பேசிக்லி மயூரி படம் மூலமாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஐ ஸ்டார்டட் பிகாஸ் மயூரி இந்த படம் வந்தது எப்படின்னா, I was a dancer. I am still a dancer rather. But ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் நான் ட்ரிச்சி தான் எங்களுக்கு குலதெய்வம் வயலூர் முருகன். அங்கேருந்து திரும்பி வரைச்சி தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அட் தட் டைம் ஆல்சோ ஐ வாஸ் அ டான்சர். பட் இந்த ஆக்சிடெண்ட்னால ஐ டு லூஸ் மை லெக், கேங்க்ரின் செட் ஆகி லைஃப் ஆர் லிம்னு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. சரி அப்போது லைஃப் தான் இம்பார்ட்டன்ட், பீங் அ மைனர் டிசிஷன் என்னால் எடுக்க முடியலை, எங்கள் பேரண்ட்ஸ் தான் அந்த டிசிஷன் எடுத்தாங்க. சரி அந்த டைமில் தான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியலை. ஏன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் அ டீனேஜர். லைஃப் எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு பல ட்ரீம்ஸோடு நான் இருந்தேன். அந்த ட்ரீம்ஸ் ஒரு பேர்ட் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஃபெதர்ஸை கிளிப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் லைஃப்பில்? ஸோ அந்த டைமில் ஐ டுக் அ டிசிஷன், சரி இந்த இது முடிஞ்சப்புறம் பாம்பே போவோம். பாம்பே போன பிறகு பார்ப்போம், ஏதாவது கடவுள் ஒரு வழி விட்டாருன்னா ஓகே ஃபைன். டாக்டர், கேன் ஐ டான்ஸ்? நான் கேட்டேன். கண்டிப்பாக, வை நாட்? டாக்டர், ஆர்டிஃபிஷியல் லிம்பை வச்சு எப்படி டாக்டர் என்னால் ஆட முடியும்?
கான்ஃபிடென்ஸ் இருந்தனா என்ன வேணா பண்ணலாம் சொன்னார். I can see you oozing with confidence. அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. I think that's also God sent. உங்க பன்னீரோட வாசனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா. நல்லா நல்லா. அது கீல ஃப்ரை பண்றீங்க. வாசனை சூப்பரா இருக்கு. சோ ஆக்சுவலா நிஜமாவே பார்த்தா நீங்க தான் மும்பையில இருந்து இறக்குமதியான ஒரிஜினல் ஹீரோயின். இந்த படத்தோட ஹீரோயின் மும்பையில இருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க நிஜமாவே மும்பையில இருந்து வந்த ஒரு ஹீரோயின் நீங்க. I think so. I think the first career transport ஆனது நாங்க தான். மும்பை டு சென்னை. மும்பை டு சென்னை. சோ மயூரி, மயூரி வாஸ் a சூப்பர் டூப்பர் பயங்கரமான ஹிட் இல்லீங்களா? மயூரி வாஸ் டேக்கன் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ஐயா நோ, ஒரிஜினலி இன் தெலுங்கு. தெலுங்கு. டப்ட் இன் தமிழ் அண்ட் மலையாளம். தமிழ் அண்ட் மலையாளம். அண்ட் தென் ரீமேட் இன் ஹிந்தி. ஓகே. சோ மயூரி வாஸ் தி பிகினிங் ஆஃப் யுவர் கரியர். ஆமா. 1985. அதுக்கு அப்புறம் டிட் யூ கண்டினியூ இன் மூவிஸ்? நிறைய படங்கள் நான் பண்ணேன். ஐ திங்க் லேண்ட்மார்க்ஸ் னு சொல்லணும்னா வசந்த ராகம், விஜயகாந்த் சார் அண்ட் ரஹமான். தென் சின்ன பூவை மேல பேசு பிரபு சார். சின்ன தம்பி பெரிய தம்பி எல்லாமே நிறைய ஹோம்லி ரோல்ஸா தான் இருந்தது இல்லீங்களா? ஆமா, எல்லாமே ரொம்ப ஹோம்லி. பாவமா, எவ்ரிபடி குட் ரிலேட் டு யூ. இவங்க பார்த்தா நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற மாதிரி. ஆமா, நெக்ஸ்ட் டோர் கேர்ள் இமேஜ். நைஸ். யுவர் பன்னீர் இஸ் ஆல்சோ கமிங் அவுட் வெரி நைஸ். நல்லா வருது. ஐ அம் ஹாப்பி. நல்லா தான் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அமெச்சூர் குக் மாதிரி இல்லையே. அப்சல்யூட் அமெச்சூர். நான் எல்லாமே ரொம்ப அமெச்சூரிஷா இருந்தாலும் பில்ட் அப்பும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணுவேன். உங்க பில்ட் அப் சமையா இருக்கு அப்போ. So, இது ஃப்ரை ஆன உடனே யூ ஆர் கோயிங் டு கீப் திஸ் சைடு. ஆமா, இது சைட் பண்ணி அதுக்கப்புறம் வி வில் மேக் திஸ் கிரேவி, டொமேட்டோ கிரேவி பண்ணி அதில் பன்னீர் போட்டு அதை நல்லா கார்னிஷ் பண்ணி யூ கேன் ஹேவ் இட் வச்ச பார்த்தி ஆர் ரைஸ். இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறீங்க. அவங்க யாரு அப்படிங்கிறது அவங்களை பற்றி நான் சொல்லணும்னா, சரி எல்லாமே சஸ்பென்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுங்க. தெரியும். ஓகே, நிறைய இருக்கு சொல்றதுக்கு அவங்கள பற்றி. படிப்போ, நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது மாதிரி பன்னீர் நான் ஆல்மோஸ்ட் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கு, அதை சைடில் எடுத்து வச்சுட்டேன். உங்கள் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டேன். டீப் ஃப்ரை. ஓகே, இப்போ கிரேவி ரெடி பண்ணுறேன். கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி. கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறம் நம்ம ஆனியன்ஸு போட்டாச்சு. ஆனியன் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுவோம். சால்ட் நான் ஐ மீன் அமெச்சூர், அதனால கொஞ்சமாக தான் போடுறேன். பட் மேபி இல்லை, அது ஃபைனலாக பண்ண அப்புறம் இன்னும் தேவைப்பட்டு என்ன பண்ணுறீங்க? நான் கவலைப்படாதீங்க, சொல்கிறேன் உங்களுக்கு. டேஸ்ட் பண்ணி வாசனை தூக்குறதுனால கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஐயோ, பார்ப்போம். அதான் சொன்னேன், 2015 ஒரு புது ரெசல்யூஷன். மேபி சுதா த குக். சுதா த குக். ஆமாம், சுதா த குக்கர். அது வேற மாதிரி நான் சொல்லல. இல்ல சொல்ல முடியாதுல, எப்போ யார் டர்னிங் பாயிண்ட்னு சொல்வாங்க, யாருக்கு எப்போ எதுன்னு தெரியாது. பட் எப்பவுமே ஒரு லைஃப்ல ஒரு ரிக்ரெட் என்னன்னா, எல்லாருமே குக்கிங் பத்தி பேசறச்சா நான் தான் எப்பவுமே ஆட் மேன் அவுட் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இனிமே யாரும் சொல்லவே முடியாது உங்களுக்கு தெரியாதுன்னு. பாப்போம் பாப்போம். நெக்ஸ்ட் இதுல நான் போட போறது ஜென்ரல் மசாலா, அது புட் டொமேட்டோ. ஏன்னா டொமேட்டோ கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். பன்னீர் டொமேட்டோ பசந்த். எஸ், பன்னீர் டொமேட்டோ பசந்த் பசந்த். இப்போ நீங்கள் அந்த கிரேவி ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு சொல்லியே ஆகணும், இது யாருக்காக நீங்கள் சமைக்கிறீங்கன்னு. பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு க்ளூ வேணா நான் கொடுக்குறேன். எவ்வளோ நீங்கள் வெல் இன்ஃபார்ம் நான் பார்க்கணும். என்ன க்ளூ என்னன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி, இப்போ நான் தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பிலாங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறதுக்கு பாக்யராஜ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோயின். சம்திங் கனெக்டட் வித், ஐ கிவ் தி லாஸ்ட் வேர்ட். தெரியுமா யாரை பற்றி நான் பேசுனது தெரிஞ்சிருச்சா? நீங்கள் பாக்யராஜ்ன்றீங்க. இப்போ இன்றைக்கி உங்களோட டச்சில் இருக்காங்களா? இன்றைக்கும் என் டச்சில் அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, இன்னும் ஏதோ ஒரு சின்ன க்ளூ கொடுங்க. சின்ன க்ளூ என்னன்னா, ஷீஸ் அ ஃபேன்டாஸ்டிக் குக். சூப்பராக குக் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கே டூ மச் இல்லையா? வேறு க்ளூ கொடுங்க. வேறு என்ன க்ளூ கொடுக்க முடியும்? நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இப்படிலாம் க்ளூ கொடுக்குறீங்க, எனக்கு நீங்க சொல்லிடுங்க யாருன்னு. எனக்கு நிஜமா கண்டுபிடிக்கும். சுலக்ஷனா மேடம். ஓ வாவ், சுலக்ஷனா மை ஃப்ரெண்ட். பாக்யராஜ் தூரல் நின்னு போச்சு படம். எஸ் எஸ். அண்ட் இப்போ உங்களோட தெய்வம் தந்த வீட்ல, இப்போ என் கூட தெய்வம் தந்த வீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. வெரி நைஸ். சோ ஆக்சுவலி
நான் ஏன் இந்த குக்கிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன்னா, பேசிக்லி அவங்க ரொம்ப, இப்போ நான் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 16 மந்த்ஸ் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த 16 மந்த்ஸில் அவங்க கொண்டு வராத டிஷ்ஷே இல்லை செட்டுக்கு. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, கொஞ்சம் புட் ஆன் பண்ணிட்டேன் சுதா, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா அதுக்கு ரீசனே சுலக்ஷனா மேடம் தான். அவங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு நாள் நான் சொல்லுவேன், மேம் எனக்கு கேசரி ரொம்ப பிடிக்குமா, அடுத்த நாள் ஏம்மா கவலைப்படுறேன், நான் கொண்டு வரேம்மா காலையில் வரைச்சி இந்தம்மா கேசரி சாப்பிட. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். ஓ, ஷீ சச் எ ஸ்வீட் ஹார்ட். ஆக்சுவலி இந்த குக்கரி ஷோக்கு அவங்கள்ட்ட பல டிப்ஸ் இருந்திருக்கு எனக்கு. அவங்க எப்போவுமே என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, சீமா எல்லா ஃபீல்ட்ஸும் நீ ரொம்ப நல்லா ஒரு ஷைன் பண்ணியிருக்க, பட் இந்த ஃபீல்ட் மட்டும் நீ ஏமா விட்டு வச்சிருக்க, நீ இதையும் ட்ரை பண்ணீங்களா? உங்க ரெசல்யூஷனுக்கு வந்து நிறைய பேர் ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சோ இதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ண போறது மசாலா, ஆல் தி மசாலாஸ், ஆல் தி மசாலாஸ், chili powder. நல்ல ப்ரொபஷனலா தான் போடுறீங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல் தான், ஏன்னா சில பேருக்கு ஏனும் காரம் சாப்பிடுவாங்க. ஆமா, salt இதெல்லாம் நம்ம யூனோ வி கேன் ஆட் இட் லேட்டர் ஆல்சோ. கரம் மசாலா, டிப்பிக்கலி கரம் மசாலா நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா மை ஹஸ்பண்ட் இஸ் அ பஞ்சாபி, அவங்க கரம் மசாலா இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நல்லா இருக்கு. ஐ ஹோப், கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், நல்லா வரணும். இல்லை இல்லை, ரொம்ப வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஐ எம் வெரி ஷுர் இது நல்ல டிஷ்ஷாக தான் இருக்கும்ட்டு. அது கிரேவி அப்படி ஃபார்ம் ஆகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. சுலக்ஷனா மேம், சி சுலக்ஷனா மேம் கூட நான் ஆக்சுவலி பிரபு நேபால் சார் ஒரு சீரியல் எடுத்தார், அது அன்னைக்கு அட்ஜஸ்ட் போட்டு லிட்டில் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணோம்னா கிரேவிக்காக. ஒரு சீரியல் பண்ணுறச்ச பிரபு நேபால் சார், நான் செட்டுக்கு என்ட்ரு பண்ணுறச்ச சுலக்ஷனா மேம் இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஏன்னா சிந்து பைரவி படத்தில் நான் அவங்களோட பெரிய ஃபேன், ரொம்ப ஒரு ஹவுஸ் வைஃப் எப்படி இருக்கணும்னு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப வெர்சட்டைலான வெரி வெர்சட்டைல் பர்சன், வெரி வெர்சட்டைல். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள மீட் பண்ண உடனே அதான் சொன்னேன், மேம் நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ஸோ அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து நம்ம இதே மாதிரி நடிக்கணும் சுதா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ ஷார்ட் டேர்ம் சீரீஸ், அது முடிஞ்ச உடனே இந்த சீரீஸ் இந்த சீரியல் தெய்வம் தந்த வீடு எனக்கு ஆஃபர் வந்த உடனே நான் கேட்டேன், அந்த ஃபஸ்ட் சிஸ்டர்ல யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி, சுலக்ஷனா. ஓ மை காட், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் அவங்கள மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட் வாஸ் லைக் அ ஹவுஸ் ஆன் ஃபயர். ஃப்ரெண்ட்ஷிப்னா மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், வி கைட் ஈச் அதர், எல்லாமே எங்கள் பிரச்சனைகள் நாங்கள் பேசுவோம், அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சுனா நான் கொடுப்பேன், இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஏதாவது சொல்யூஷன் வேணா, இல்லாட்டி இப்போ நான் ஷாப்பிங் போனேன்னா சென்னையில் அவங்க தான் என் கூட வருவாங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஷாப்பிங் கூட்டிட்டு போகிறாங்களா? இல்லை இங்கே லொக்கேஷன்ஸ் எனக்கு அவ்வளோவா, ஐம் நாட் யூஸ்டு. இதில் கொஞ்சம் நம்ம பட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம், மேஷ் பண்ணி போட்டுனா நல்லா ப்ளெண்ட் ஆயிடும். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இதுக்கு மேல நம்ம பன்னீர் ஆட் பண்ணி அவ்வளவுதான். ஐ திங்க் கொஞ்சம் டீசன்டா தான் இருக்குன்னு தோணுது. ரொம்பவே நல்லா இருக்கு, டீசன்ட்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. பாப்போம், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுலக்ஷனா மேம் அதை டேஸ்ட் பண்ணா தான் தெரியும். அவங்க இனி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கணும், கண்டிப்பா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. See, faults forgive பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேச்சர். ஆனால் இந்த வாசனைக்கு டெஃபினட்டாக பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ஃபார் எவர் ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க, நல்லாவே இருக்கு உங்கள் வாசனை. ஐ திங்க் டிஷ் இது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்மா. ஐ திங்க் அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு, என்ன நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது இந்த பன்னீர், பன்னீர் சைடில் வச்சுருந்தோம் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். வா, அதிலிருந்து நெய்யெல்லாம் எங்கேயும் சொல்லவே வேண்டாம், பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்கு, வாசனையாவும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த பனீர் பிளெண்ட் பண்றதுக்காக இத கவர் பண்ணி வைக்கலாம். கார்னிஷ், கார்னிஷ் அவ்வளவுதான், முடிஞ்சு. இல்ல, நான் இது என்னோட பர்சனல் ஃபீலிங், 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூடியும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்படி பண்ணா அப்புறம் கேலரி பில்டிங் தான், பட் ஒன்ஸ் இன் எ வைல் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இல்லையா, ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ல அவங்க அவங்க உங்களுக்கு நிறைய சமைச்சு கொடுத்துருக்காங்க, நிறைய சமைச்சு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல போடலாம். ஸோ அவங்களுக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு வாசனைப்பா, செம்மையா இருக்கு. கார்னிஷ் பண்ணோம் அவ்வளோதான் இல்லையா, அவ்வளோதான். வா, ஷோர். இதுல அமெச்சூர் தெரிஞ்சிருச்சா? இது நிறைய, இது எல்லாமே அமெச்சூரிஷ், இதுதான் அமெச்சூரிஷ்னு சொல்றது. அப்புறம் உங்களுடைய லவ் அப்படி இருக்கான், அது அஃபெக்ஷன் அப்படியே ஜாஸ்தியா இருக்கும்.
பன்னீர் பசந்தா. பன்னீர் டொமேட்டோ பசந்தா? ஓ சாரி, எனக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், ரொம்ப மிஸ்டேக் பண்றேன் நான். வாவ், சூப்பரா இருக்கு. ஓகே, எஸ் வரல, பரவாயில்ல, ஆனா வரல, ப்ளெண்ட் ஆயிடுச்சு. அந்த எஸ் அந்த என்னோட சென்டிமென்ட்ஸ் கூட ப்ளெண்ட் ஆயிடுச்சு. ப்ளெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஓ, பயங்கர அட்டகாசமா இருக்குது, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஆ, டேஸ்ட் பண்ணுங்க. வாவ், சூப்பர். நிஜமாவே கிரேட் தான், நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கேரண்டி கண்டினியூ தான். நீங்கள் வந்து அமெச்சூர் குக்குன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக ஏமாத்திருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். சத்தியமாக நான் சொல்கிறேன். இல்லை, இவ்வளோ அழகான, பார்க்கவும் அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது இந்த பன்னீர் டொமேட்டோ பசந்தாக்கு ஒரு அக்கம்பனிமெண்ட் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? கீ ரைஸ். எஸ், செகண்ட் சேலஞ்ச். பேசிக்லி நான் இதில் 2 கப் மெஷர் பண்ணி ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அதை நான் சைடில் வச்சு இப்போ நான் பண்ண போகிறது, ஆஸ் யூஷுவல், என் டிஷ் விதவுட் கீ இருக்காது, இருக்கவே இருக்காது. நல்ல ரிச்சாக இருக்கு. கீ இதில் நான் போட போகிறது, எல்லா மசாலா போட போகிறேன். ஓகே, பட்டை, லவங்கு, ஏலக்காய், கிராம்பு. ஓகே, அனியன், வெங்காயம், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சால்ட் டேஸ்ட் பண்ண. பச்சை மிளகாய் வச்சுருக்கீங்களே? ஆமாம். ஓகே, இதெல்லாம் பயங்கர ப்ரொஃபஷனல் வகை. இப்படி போடுறீங்க, அளந்தெல்லாம் இல்லை. ஆ, நான் சொன்னேன்ல, முன் வச்ச காலு பெண் எடுக்க மாட்டேன்னு சொல்லி. அதுதான். இல்லை, உங்கள் டிஷ்ஷில் முன்னாடியே வாசனை நல்லா வந்துடுது எப்போவுமே, அதனால் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் பண்ணிடுறேன்னா. ஓகே, சரி. இதுக்கப்புறம் சோப் பண்ண இந்த ரைஸ் அதில் போடுறீங்க? அதில் போட போகிறேன். ஓகே. ஆனால் நீங்கள் ரொம்ப கிளவராக சூஸ் பண்ணியிருக்கீங்க டிஷ்ஷை. ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்க, அது வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக ஒரு ஈஸியான டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. நல்ல டிஷ், ஈஸி பட் நல்ல டிஷ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அரிதா, இப்போது ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாட்டி ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இது ரொம்ப ஈஸி. வீட்டுக்கு வந்தோமா, ஒரு 10-15 நிமிஷத்தில் எல்லாமே ஃபுட் ரெடி ஆகிடுறது நம்மளுக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி, அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி, வாட்டர் ஆட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர்னு தான் தோணுது. பிகாஸ் ஐ திங்க் 2 கப்ஸ் எடுத்தேன்ல, ஸோ 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் போடலாம். போடலாம்ல? போடலாம். ஒன்று, இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக. ஆமாம், ப்ரெஷர் நல்லா இருக்கும். ஓகே, க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு. சிம்மில் வச்சுட்டேன். வெரி குட். ஓகே, சரி. அது குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து மும்பை, சென்னை ஒரு மிக்ஸ். நீங்கள் மும்பைலேருந்து வந்தீங்களா, சென்னையிலே வந்தீங்களா? நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ நான் மும்பை போகிறச்சு எல்லாருமே கேட்குறாங்க, யூ லிவ் இன் சென்னை ஒரு யூ லிவ் இன் மும்பை? சென்னை வந்துனா ஏங்க, நீங்கள் மும்பையில் தான் இருக்கீங்களா இல்லை சென்னையில் செட்டில் ஆகிட்டீங்களா? இது ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் குவெஸ்டனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மும்பை சென்னை இருக்கும்போது உங்களுடைய ஃபுட், விருப்பமான ஃபுட், மும்பை ஃபுட், சென்னை ஃபுட், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்? இல்லை, மும்பையிலையும் நான் எப்போவுமே சவுத் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவேன். இட்லி, தோசை, வடை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சவுத் இந்தியன். மும்பையில் இருக்கிற ரோட் சைட் பாவ் பாஜி, அது அப்பப்போ, அது டெய்லியெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. பட் எஸ், மும்பை சாட் ரொம்பவே ஃபேமஸ். பட் ஒரு தடவை இண்டஸ்ட்ரி வந்த பிறகு கொஞ்சம் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், ஏன்னா இந்த பீஸா இதெல்லாம் எனக்கு ஐ எம் நாட் வெரி கீன் ஆன் ஈட்டிங். பட் ஒரு தடவை பாஸ்தா சாப்பிடணும்னா செம ஆசையாக இருந்துச்சு. அது நம்ம நாட்டில் சாப்பிட வேண்டாம், சரி வெளியூரில் போய் சாப்பிட்லான்னா டொரண்டோ எல்லாரும் ஆர்டர் பண்ணாங்க. இது ஆர்டர் பண்ணாங்க, அதோட ஆர்டர் பண்ணாங்க. நம்ம வெஜிடேரியன் நாம ஏன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு? சரி, இங்கே மேலேயும் கீழேயும் பார்த்தப்புறம் ஓகே, 1 பாஸ்தா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், சரி பாஸ்தா கொண்டு வச்சு அந்த 2 ஸ்பூன் அப்படி ஏதோ இந்த 2 ஃபிங்கர் இது
அது வந்தப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஐவ் நெவர் ட்ரைட் இட் அவுட். சரி ஒரு அந்த ஸ்டிக் எடுத்தேன், இந்த ஸ்டிக் எடுத்தேன், எல்லோரும் ஒரு நாலு தடவை பார்த்து யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஐ ட்ரைட். அது எடுத்த உடனே அந்தந்த நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் கீழே விழுந்துச்சு. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணேன், ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணேன், பசி வேற. ஃபைனலாக சரி மீ இண்டியன் வில் ஆக்ட் லைக் அன் இண்டியன் சொல்லி சைடில் வச்சு சாஸ் போட்டு அழகாக சாப்பிட்டேன், கை எடுத்து சாப்பிட்டேன், வேற வழி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் ஈட்டிங் ஆல் திஸ் பாஸ்தா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி ஐ திங்க் முடிஞ்சிருச்சு. நீங்க நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் குக் பண்றீங்களா? I really can't believe it. இப்படி இந்த மாதிரி எனக்கு கூட வீட்ல ரைஸ் இப்படி வந்தது இல்ல. வந்தது இல்ல. ஆ வந்தது இல்ல. பயத்தெல்லாம் இப்படி எல்லாம் வரும். கரெக்ட்டா வரும். ஓ வாவ் சூப்பரா வந்தது. நைஸ் நைஸ் நைஸ். சோ இந்த ரைஸ் முடிஞ்சிடுச்சு. ஆஹா. பட் நான் கார்னிஷ் பண்ணோம். சோ இப்போ இதுல ஒரு மெயின் இது இருக்கு. இந்த டிஷ்க்கு ரெசிபி நீங்க வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டிருக்கீங்க. ஆமா. ஓகேவா? ஆனா இந்த டிஷ்ஷே அவங்களுக்கு தான் போகுது. எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா 16 மாசம் நாங்க சேர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே தெரியும். எல்லாமே இன் அண்ட் அவுட் அவங்களுக்கு தெரியும். பட் ஏதா நான் க்ளூ கொடுக்கணுமே அவங்களுக்கு? டிஷ் காம்ச்சா கண்டுபிடிச்சுடுவாங்க. டிஷ் காட்டாம நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. டிஷ் காட்டாம இது என்ன க்ளூ கொடுக்கலாம்? ரொம்ப கோபப்படுவாங்க, சடசடசடான பேசுவாங்க, ரொம்ப ரூடா பேசுவாங்க அப்படினு சொல்லுங்க. சிச்சோ. அப்ப பயந்துட மாட்டாங்களா? அப்போ கரெக்ட்டா கெஸ் பண்ணிடுவாங்க. கெஸ் பண்ணிடுவாங்க. சரி எப்படி சொன்னாலும் கெஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, ஷீ நோஸ் இன் அண்ட் அவுட் அபௌட் மீ. சரி க்ளூவே கிடையாது, உங்களுக்காக ஒரு ஃப்ரெண்டு சமைச்சு அமைச்சிருக்காங்க, கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். ஆமா, அவங்க எக்ஸ்பிரஷனை பார்த்து எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கீங்க. நீங்க டிஷ்ஷை பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். சூப்பரா இருக்கா? சோ நீங்க கொடுத்துருக்கிற க்ளூ வச்சு, இந்த கமகம வாசனைகளை வச்சு, இந்த கலரை வச்சு உங்க ஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். ஐ திங்க் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். கண்டிப்பா கண்ணு இப்படிப்பட்ட ரெசிபிலாம் சொல்லிருக்காங்களே அவங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியவே செய்யாது நான் குக்கரி ஷோக்கு போறேன். ஏன்னா அவங்க அது சொல்லியிருந்தேன்னா ரொம்ப என்ன, நீங்கள் குக்கரி ஷோவா? குக்கரியை பற்றி சீ கூட உங்களுக்கு தெரியாதுமா, நீங்கள் என்னம்மா என்னம்மா நீங்கள் போய் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்திருப்பா. பட் நேற்று நான் என்ன சொன்னேன்னா, ஷூட்டிங்கில் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ் வராங்க, அம்மா சுலக்ஷணம்மா கொஞ்சம் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஒரு ரெண்டு மூணு ஈஸி ரெசிபி சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. அப்படி தான் அவங்கள்ட்டேருந்து இந்த ரெசிபி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் யாருக்கு சமைக்க போகிறீங்களோ அவங்க கிட்டேருந்தே ரெசிபி வாங்கி அவங்களுக்கே சமைச்சு அவங்க. ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் டைமில் அது. My god, அட்டகாசமா இருக்கு. I think the deep fry ஆயிடுச்சு. குட். இப்போ இதெல்லாம் இது மேல போடு, just garnish பண்ண போறோம். ஆமா, garnish பண்ண போறோம். சிம்பிள் டிஷ்ஷா இருந்தாலும் நீங்க வந்து இவ்ளோ அன்பா ஆசையா அழகா சமைச்சிருக்கீங்க. I think சாப்பாடு நீங்க சொன்னீங்கனா சாப்பாடு ஓகே, அதுக்கு ஒரு தனி டேஸ்ட். பட் நம்ம ரொம்ப அஃபெக்ஷனோட சமைச்சு கொடுத்தோம்னா அந்த அன்போட அன்பு ஆசை கண்டிப்பா அந்த சாப்பாட்டுல நம்மளுக்கு தெரியும். முந்திரி பருப்பு கொஞ்சம் அப்படி மேல. நீங்க வந்து அமெச்சூர்னு சொல்லவே வேண்டாம், சொல்லவே கூடாது இனிமே எங்கயுமே. நீங்க ஒரு எப்பவும் ரியலி கிரேட் குக். நாட் கிரேட் குக், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெரிய ஸ்டெப். பட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் அடுத்த தடவை உங்களை மீட் பண்றச்ச கண்டிப்பா ஒரு நல்ல குக்கா தான் நான் மீட் பண்ணுவேன். வாவ் சூப்பர். அப்ப நான் உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க சாப்பிட. இப்போ வரலாம். இப்போ வரலாம். இப்போ வரலாம். நோ ப்ராப்ளம். இல்ல நீங்க சமைச்சி நான் சமைச்சி. ஐ நீட் சம் டைம் ஃபார் தட். சுதா, தேங்க் யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு அற்புதமான டிஷ் பண்ணிருக்கீங்க. இந்த புது வருஷத்துல நீங்களே நினைக்கல இல்லையா இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு? கண்டிப்பா நினை. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. சி, ரெண்டு விஷயம் நான் இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்ல ஆசைப்படுறேன். ஒன், இந்த ஷோனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. குக்கிங் பண்ணலாம், கிச்சன்ல போய் நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம் அந்த ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. செகண்ட் என்னன்னா, இப்போ எங்களை மாதிரி நோவிசஸ் பல டிஷ்ஷஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பட் ரெசிபீஸ்க்காக போய் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணதுக்கு டைம் இல்லை.
சரி ஒரு அவுட்டோர் போகிறச்ச இல்லை டைம் கிடைக்கிறச்ச இல்லை யூடியூப்பில் போய் இது மாதிரி ஷோஸ் நாங்கள் பார்க்குறச்ச என்னென்னா சரி ஓ இவ்வளோ ஈஸி தானே நம்மளும் ட்ரை பண்ணலாமே. ஸோ என்ன மாதிரி நாவல்ஸஸ்க்கு இந்த மாதிரி ஷோஸ் ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ டு திஸ் கான்செப்ட். ஏன்னா என்ன மாதிரி ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன் இன் குக்கிங்காக ஒரு வொக்காபுலரி இல்லாட்டி ஒரு புக்கு நான் எனக்கு சொல்லலாம். ஸோ உங்களை வெறும் தேங்க்ஸோடு நாங்கள் அனுப்ப மாட்டோம். உங்கள் கான்ஃபிடென்ஸ் மட்டும் பில்ட் பண்ணல, உங்களுக்கான சில கிஃப்ட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வடபழனி மற்றும் வலசரவாக்கம் வழங்கும் ஒரு கூலர்ஸ் கிஃப்ட் உங்களுக்கு. அந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 7500 கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. தேங்க்யூ. ஏவியேட்டர் ப்ரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ் வழங்கும் 2000 கிஃப்ட் வவுச்சர். தேங்க்ஸ் அட்டா. ஸோ சுதா, இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் தி ஷோ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் புதுயுகம் நேயர்களுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை சொன்னால் நல்லாயிருக்கும். ஹாப்பி பொங்கல். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடணும். 2015 ஒரு நல்ல ஓப்பனிங் கூட நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மை. தட் இட் பிரிங் அ லாட் ஆஃப் குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ, நன்றி. சுலக்ஷணா மேம் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இந்த ரெண்டு டிஷ்ஷும் எடுத்து வந்திருக்கோம். இதுக்கு ரெசிபியே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தைரியமாக அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ மேம். ஹாய், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ, சேம் டு யூ. ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கேன். என்னிட்ட இருக்க போகிறீங்க? இல்லை, இந்த பொங்கல் இன்னைக்கு உங்களை தேடி ரெண்டு அருமையான டிஷ்ஷோட வந்திருக்கேன். ரெண்டு பொங்கலா எனக்கு? அது சாப்பிட்டுட்டு நீங்கள் தான் சொல்லணும் இது என்னன்ட்டு. இந்த வாட்டி இந்த டிஷ்ஷஸ்க்கு உங்களுக்கு க்ளூவே கிடையாது. 2015 ஒரு வித்தியாசமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. க்ளூ இல்லாமல் சாப்பிட்டு நான் உடனே சொல்லிடணும். அப்போ யாரும் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க வந்து உங்களை பற்றி ரொம்ப நல்லாவே சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எது சாப்பிட்ட உடனே அப்படியே எடுத்த உடனே எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சு போய்டும். யார் சமைச்சாங்க? நீங்கள் சமையலில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சமைப்பேன், நல்லா சாப்பிடுவேனே. சார் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஆமாம், இப்போ சாப்பிடல மாதிரி. ஒரு சார் தான், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை இல்லை, நான் சொல்லலை, நீங்கள் சொல்லிடுவீங்க பாருங்க. இப்போ இப்போ நான் இதை இதில் வைக்கட்டுமா? பேர் என்ன இருக்கு? ஹாய், திஸ் இஸ் கீ ரைஸ். நோ பார்த்தீங்களா எவ்வளோ அறிவோடு இருக்கேன்னு சொல்லிட்டு காலையில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வந்த அறிவை பார்த்தீங்களா? சொன்னவங்க கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க? சொன்னவங்க என்னை ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கணும். போதும் போதும், திருஷ்டி பண்ணிடுமா? இப்போ எப்படி சாப்பிடணும்? அப்படியே சாப்பிட்டுமா? சரி, காம்பினேஷன் எப்படி? 1 2 3 சொல்வீங்களா? 1 2 3 ரெடி? 1 2 3 ஜூட் ஜூட். இது நீங்க ஒரு திங் கிளியர் பண்ணிடுங்க. இது ரெசிபியா? நேத்து என்ன யாரோ கெஸ்ட் வராங்க வீட்டில், ரெசிபி வேணும்னு கேட்டு எழுதிக்கிட்டாங்க. பன்னீர், தக்காளி, உருளைக்கிழங்கு. ஆமாம், இது நான் சொன்ன ரெசிபி தான். இது என்னது? பன்னீர் டொமேட்டோ பசந்தா. ஓ, புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு இல்லையா? புரிஞ்சிடுச்சு. இருங்க இருங்க, பாதி பாதியாக சொல்கிறேன். ஆ, பாதி பாதியாக சொல்லுங்க. சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது கூட சொன்ன மாதிரி பண்ணிருக்காங்களா? சுதா சந்திரன் மேடம் தானே? அதே அதே தான். அவங்க சொல்லிட்டாங்க ரெசிபி அவங்கள்ட்டேன்னு வாங்கினதான். அவங்களுக்கு ஏதாவது சமைக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு சமைக்கிறதா சொல்லல. இல்லை, அதுதானே அங்கே வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. ஸோ ஷி வாண்டட் டு மேக் சம்திங் நியூ டிஃப்ரெண்ட். அப்புறம் ரெசிபி எல்லாம் சொன்னேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பயபக்தியோடு பண்ணாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ரெசிபி அவங்களுக்கே கொடுக்குறேன், நல்லா வரணும்னு ரொம்ப ஸ்ரத்த எடுத்து பண்ணியிருக்காங்க. இதை வெரி குட், நல்லா பண்ணியிருக்காங்கல்ல? சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், எங்கள் சுதாமா சமையல் கட்டு பக்கமே போக மாட்டாங்களே. பின்ன அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, இந்த நியூ இயரில் ஒரு ஃபஸ்ட் டைம் குக்கிங் ட்ரை பண்ணணும்ன்ட்டு
உங்ககிட்டயே கேட்டு அது கரெக்டா பண்ணி உங்களுக்கே கொடுக்கணும்ன்றது அவங்களோட ஆசை. ஏ சுதாம்மா, உங்களுக்கு வேணும்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? இன்ஸ்டன்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. ஆனால் நீங்கள் என்னை விட சூப்பராக சமைச்சிருக்கீங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ இந்த 2015 தானும் சமைக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இருந்தாலே ஒரு வெரி 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 போல்ட் லேடி ஷேஸ். அவங்க எதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா, வெடிவாதம் பிடிச்சாங்கன்னா, அது 100 ஆறு ஆனாலும் 600 ஆனாலும் ஷீல் டூ இட். கரெக்ட், அதான் சொன்னாங்க. அவங்கள பார்த்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹர். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் உங்களை பற்றி சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயங்களை. சரி, இந்த பிளேட்டாக வச்சுக்கலாம், நான் அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டுடும். உங்களுக்கு தான், இது உங்களுக்கே தான். நான் தரமாட்டேன்னு கேட்டாலும் தரமாட்டேன். பார்த்தேன் நானும், அப்போலேருந்து சும்மா ட்ரை பண்ணுறேன். நோ நோ நோ, நீங்கள் மற்ற அதெல்லாம் நீங்கள் காலி பண்ணிக்கோங்க. அதுவும் எனக்கு சுதாமா பண்ணுது, நான் தரமாட்டேன். ஸோ தூரல் நின்று போச்சு, அதில் ஆரம்பித்து உங்களுடைய கேரியர் நிற்காமல் இன்னும் ஆனால் போயிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நமக்கு மழை வருது நிற்குதா? நிற்காது. இல்லை இல்லை, தொருள் ஆரம்பித்து தான் மழையே வருது. அது ரெண்டு பச்சனும் ஜனங்களே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு செம்ம ஒரு ஃபஸ்ட் மூவியும் ஒரு என்ன ஒரு ரோரிங் சக்ஸஸ். இல்லை, இவ்வளோ இப்படி ஒரு என்ட்ரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒருவேளை அந்த படம் ஓடாமல் போச்சுன்னா யாராவது தன கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நல்ல ஒரு 6-7 குழந்தைங்கள பெற்றுக்கிட்டு ஸ்கூல் காமிச்சு. ஏங்க 6-7 பெற்றுக்கூடாதா? சரி, 8-9 10-11 நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான். அந்த மாதிரி ஒரு டசனாக பெற்றுக்கிட்டேன். டசன் ஓகே, டசன் 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 ஜாலியாக வீட்டில் இருந்திருப்பேன். அந்த படம் ஓடாமல் போயிருந்தேன். ஓடினது ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஹிட் அந்த மூவியில். ஸோ ஆஃப்டர் தூரல் என்ன போச்சு, ஐ டிட் ஃபார் ஏபிஎம் தூங்காதே தம்பி தூங்காதே. கமல் சாரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஐயோ, பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சே, அவர் ரொம்ப சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுவார். அண்ட் ஹி யூஸ் டு டெல் ஆல்சோ, இப்படி பண்ணாத இப்படி பண்ணு, அந்த டைலாக் ப்ளஸ் பண்ணிக்கோ, இந்த டைலாக் ஆட் பண்ணிக்கோ, ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இல் கிவ் யூ லாட் ஆஃப் எனர்ஜி. That is, you do this. இப்போ ஜென்ரலாக ஆர்டிஸ்ட் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் நம்மளை விட அவங்க பேர் நிறைய வந்துடும். கமல் சார் பற்றி வாஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி, டவுன் டு அர்த், ரொம்ப அழகாக சொல்லி தருவார். சார் கமல் சார் முடிஞ்சு அப்படியே ரஜினி சார், இஸ் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தம்பிக்கு அதில் வந்து ஆல்மோஸ்ட் பேரா கிட்ட வந்து, அது ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் வந்து நான் அந்த லவ் பண்ணுற மாதிரி. பட் ஹீ லவ்ஸ் மாதவி. சார் அசுர சார் பார்த்தீங்களா சார், உங்கள் கூட என்ன லவ் பண்ணி டியோட்டெல்லாம் பாடி உங்களை கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், எதுவுமே எனக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு. இல்லைம்மா, இன்னொரு படம் பண்ணுவோம், அதில் கண்டிப்பாக நீ என்ன தான் லவ் பண்ணுவேன், என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதோட நட்பெல்லாம் நிறைய மாதிரி எல்லாம் கூட ஷார்ட் வரணும்னு. ஸோ ரியலி வென் யூ ஒர்க் வித் சம் பீப்புள் யூ ஃபீல் லைக் இவங்களோட நம்ம நடிக்கணுமே, இவங்களோட வாடணுமேங்கிற ஆசை வரும். அந்த மாதிரி ரஜினி சார் இஸ் அ வெரி வெரி லவ்லி பர்சன். அப்போ சிந்து பருவி பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சிந்து பருவி பண்ணுறப்போ டிப்பிக்கலாக என்னோட 90% என்னோட கேரக்டர் தான். உங்களுக்கு நடிக்கிறது மாதிரியே இல்லை? உங்களை நான் நடிக்கவே இல்லை, அதுவும் நடிக்கல விட வர. கேபி சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வேன். ஆனால் வெரி குட் வெரி குட் சொல்லுவார். அது அவர் என்ன மட்டும் வெரி குட் வெரி குட் சார், யாருமே வெரி குட் சொல்ல மாட்டார். அவர்கிட்ட வெரி குட் வாங்க, வெரி குட் வெரி குட் எப்பவுமே சொல்லுவார். ஏதாவது சொன்னாருன்னா நான் வேறு எந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கரெக்டாக பண்ணுவேன். வெரி குட் வெரி, உன்னை திட்ட மாட்டேன். மேம் உன்னை மட்டும் திட்ட மாட்டேன். மேம் ஓகே, நீங்கள் பெரிய திரை டு சின்ன திரை எப்படி இருக்கு உங்களுக்கு? நத்திங், ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் அது பெருசு, இது சின்னது, அவ்வளோதான். மற்றபடி ஆக்டிங் எல்லாம் ஒன்று தான். கம்ஃபர்ட் லெவல் ரெகக்னிஷன். ஆக்சுவலி இப்போ இன்னும் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே போயிட்டீங்க. எவ்ரிடே தே வாட்ச் த சீரியல்ஸ், தே வாட்ச் த கேரக்டரை கேரக்டராகவே பார்க்குறாங்க. இப்போ சுமித்ரா கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சுமித்ராவாக தான் பார்க்குறாங்க. தெய்வம் தந்த வீடு சுலக்ஷனா பார்க்கறதுல சுமித்ராவே பார்க்குறாங்க. சித்ரா தேவி, சுமித்ரா தேவி, ரெண்டு பேர் தேவிகள். ஸோ அந்த ரெண்டு தேவிகளுடைய அம்மா எங்கள் சுலக்ஷனா அம்மா சொன்ன மாதிரி, தே கால் தம் எங்கள் சித்ரா எங்கள் சுமித்ரான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சித்ரா சுமித்ராவுடைய ரியல் லைஃப் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். போத் ஆஃப் தெம் ஆர் ஸ்வீட், போத் ஆஃப் தெம் ஹேவ் சேம் வேவ்லென்த். ஓகே, நீங்கள் ரொம்ப சேட்டையாக பேசுகிறீங்க. நான் நம்ப இல்லை, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. ரெண்டு பேருக்கு ஒரே டைப் ஆஃப் வேவ்லென்த் இருக்கும், ஹெல்பிங் நேச்சர் இருக்கும். பார்க்க தான் நான் கொஞ்சம் குண்டாக ஸ்ட்ராங்காக தெரிவேன். ஆனால் மனசு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அவங்களும் கொஞ்சம் ஸ்டபர்னாக தெரிய பேசுவாங்க, பட் ஷீ இஸ் நாட் ஸ்டபர்ன் எல்லாம், ஷீ இஸ் வெரி டவுன் டு அதான் குழந்தை மாதிரி. நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்காங்க.
பொங்கல் சிறப்பு நாள்ல உங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சூப்பர் ஸ்டார்ட், அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட், உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் புதுயுகம் நேர்களுக்கு உங்களுடைய பொங்கல் விஷஸை சொல்லிடுங்க. ஹாப்பி பொங்கல். நிறைய முந்திரி பருப்பு, பிஸ்தா இதெல்லாம் போட்டு பொங்கலை பண்ணுங்க. ஓகே, நல்லா சாப்பிடுங்க. எவ்வளோ ஒரு வெயிட்டான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. இதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு. கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வடபழனி மற்றும் மலசரவாக்கம் வழங்கும் கூலிங் கிளாஸ் உங்களுக்கு. ஏவியேட்டர் ப்ரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ் வழங்கும் 2000 கிஃப்ட் வவுச்சர். சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 7500 ஒரு கிஃப்ட் வவுச்சர். ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஷோக்கு வந்ததுக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ணது. பயமா இல்லையா? இல்லை இல்லை, நான் உங்களை பற்றி நினைச்சது வேற, இங்கே வந்து உங்களை பார்க்கறது வேற. ஆனால் ரெண்டுமே நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் இனிய பொங்கல் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இதே மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்டோட உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.